ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து ஒரு ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, எங்கள் வீட்டு சிங்கில் வந்து தண்ணி கசிஞ்சிட்டே இருக்கும். நான் என்ன நினச்சேன், தண்ணி வந்து போகிற வழியில் ஏதோ லீக்கேஜ் இருக்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நமக்கு சிங்கு கட்டமாக இருக்கும் இல்லையா, அது ஓரத்தில் இருக்கிற இடம் வழியாக அப்படியே கசிஞ்சு நமக்கு கீழே தண்ணி வருது. ஸோ அதை வந்து பேக் பண்ணுறதுக்காக தான், அந்த ஏரியாவை வந்து அப்படியே சீல் பண்ணுறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். நிறைய வீடியோஸ்லலாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ரேட் என்னென்னா 138 ரூபா போட்டிருக்கு. நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதால் எனக்கு ஒரு 18 ரூபா குறைஞ்சி 120 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இது வந்து கேப் ஃபில்லர் அப்படின்னு இதில் எழுதி கொடுத்துருந்தாங்க. வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஈஸி டு யூஸ்னும் அது மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. படித்து பார்த்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், ஏன்னா நம்ம ப்ளம்பரை கூப்பிட்டு இல்லை ஒரு மேஸ்திரியோ கூப்பிட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும். அது வேற கிடைக்க வர மாட்டாங்க. நாங்கள் சத்தீஸ்கரில் இருக்கோம், அவ்வளோ ஈஸியாக வந்து யாரையும் வந்து ரீச் பண்ணிட முடியல, வர வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் உங்களுக்கு ரிவ்யூவும் சொல்கிறேன். இது நிஜமாகவே அப்படி தான் ஃபில் பண்ணுதா, வாட்டர்லாம் லீக் பண்ணாமல் நல்லா வச்சுருக்கா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ பண்ணணுன்னா, நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கில் வந்து எல்லா பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிங்கை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் பார்த்தா அதோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நானுமே அப்படி தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சிங்கில் வந்து இங்கே தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, இது வந்து பர்ஃபெக்டாக உள்ளே போயிடும். பட் ஆனால் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது இந்த சைடில் இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி அப்படியே சேரும், அது செதறும் இல்லையா, அந்த மாதிரி செதுற தண்ணி வந்து எனக்கு அப்படியே அடியில் இறங்கி இங்கே வரைக்கும் லீக் ஆகும். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், இப்போ தான் ஊற்றிருக்கேன், அப்படியே பொறுமையாக ட்ராவல் ஆகி கீழே வரும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எனக்கு செதறும் தண்ணி. இதோ இந்த கட்டு கீழே கட்டு எப்படி தண்ணி லீக் ஆகி வருது பாருங்க. இது வந்து அப்படியே சிங்க் மேலே இருக்குது, இங்கே வந்து அப்படியே தண்ணி லீக் ஆகி வரும். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதை சீல் பண்ண போகிறோம். இந்த ஹோல்ஸ் எல்லாம் சீல் பண்ணால் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு முதல்ல நான் உங்களுக்கு பார்த்தும் சொல்லிடுறேன். வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, எப்படி இது நிஜமாகவே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரேன். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் தான் நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கு. தான் நிறைய தண்ணி லீக் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வின்டர் வந்துருச்சா சத்தீஸ்கரில், ஸோ அதனால் கீழே தண்ணியை மெரிச்சிட்டு இருக்கவே முடியல, அவ்வளோ குளிருது. ஸோ அதுக்காகவே யோசித்து தான் இதை பண்ணது. வெளியில் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த கேப் வழியாக வரும்போது நமக்கு ஃபில் பண்ண ஈஸியாக இருக்குது. இதை கழட்டிகிட்டே ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வரும். இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குது, ஈஸியாக வெளியில் வந்துடும். பட் ஆனால் இது வழியாக வரும்போது நமக்கு வெளியிலலாம் சிந்தாமல் அப்படியே பர்ஃபெக்டாக அப்படி போய் விழுது பாருங்கள். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இதை கழட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த தப்பே பண்ணிடாதீங்க, இதை கழட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே போடலான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசு பெருசாக வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வா காட்டிங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சின்ன கேப் வழியாக கொஞ்சமாக குவான்டிட்டி வரும்போது அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதான் போட்டுட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இது வந்து செட் ஆகிட்டு நான் நாளைக்கு ஒரு 2 டேஸ் கழித்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே பேத்துட்டு அப்படி வருதா இல்லை அப்படியே ஸ்டேபிளாக இருக்கா வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஒரு 3-4 டேஸ் கழித்து நான் ரிவ்யூ சொல்லலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து அது சாஃப்டாகவே இருந்துச்சு, அதில் போட்டிருந்தது 7 டேஸ் வரைக்கும் கூட அது காயாமல் இருக்கலாம். ஏன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அதாவது ஹீட்டை பொறுத்து இருக்குது.
இங்கே விண்டராக இருந்துச்சு, அதனால் எனக்கு காயறதுக்கு ஒரு 6 days கிட்ட எடுத்துச்சு. நான் தொட்டு பார்க்கும்போதெல்லாம் அது சாஃப்டாகவே தான் இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து தண்ணி லீக்கேஜே இல்லை, நல்லாயிருக்கு. தண்ணி இங்கெல்லாம் தேங்கினா கூட இது வழியாக லீக்கேஜ் ஆகாமல் கீழெல்லாம் வராமல் இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போவுமே வரல, பட் ஆனால் இதை வச்சு நம்ம இந்த ஸ்க்ரப்பர்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா அது கண்டிப்பாக வந்துடும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்ஜெண்ட்டுக்கு நான் இதை போட்டிருக்கேன். இது நான் தேய்ச்சி எடுத்தேன்னா கண்டிப்பாக வரும், வராமலாம் போகாது. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஏரியாவை விட்டுட்டு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இங்கெல்லாம் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நான் இருந்த கஷ்டத்துக்கு தண்ணி இங்கெல்லாம் நிறைய ஆகிடும். ஸோ அது எனக்கு இப்போதைக்கு இது ரொம்ப கடவுள் மாதிரி இருக்குது, கை கொடுக்குது. ஸோ தண்ணி எல்லாம் எதுவும் லீக்கேஜ் ஆகலை. நான் இது வந்து ஒரு வேகத்தில் அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ அதிலேருந்து பேத்து அப்படியே அழகாக வருது. ஸோ அதுதான் இது, எனக்கு ஒரு 3 months தாங்கினா போதும். அந்த மாதிரி யாருக்காச்சும் வேணும், எமர்ஜென்சி ரொம்ப தண்ணி லீக் ஆகுது அது மாதிரிலாம் யாருக்குனா வேணும்னா நான் கண்டிப்பாக லிங்க் தரேன். லிங்க் மீன்ஸ் கோடு வந்து தரேன், வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். அது மாதிரியான ப்ராடக்ட்டையும் வந்து நான் லிங்கில் வந்து அட்டாச் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.